Next we see second sum. For this given data, first we want to find x bar. X bar means arithmetic mean. Arithmetic mean appina koot sarasari. X bar equal to sigma x by n. இப்ப இந்த எல்லாமே வந்து இந்த இங்க எழுதி divided by n number of terms போட்டு divide பண்றது அப்படி போடலாம். இது இப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டெப் என்ன எழுதுவோம், 38 plus 40, 34, 31. We add all the terms and divided by number of terms n. n எவ்வளவு இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்படியே போடலாம். இப்படியே டைரக்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். So if you add, you are getting all these numbers, you get the number of 231. In the 231, we are dividing by number of terms 7. 7 terms is there. So 231 divided by 7. If we are divide by number 3 times, 7 threes are 21. Again balance to 21, again 3 times. ஸோ நம்ம பாயிண்ட் வச்சு எதுவும் டெசிமல் நம்பர் வரல, ஓலாம் படிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்தா ஃபார் டைப் ஒன் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம். ஸோ இந்த திட்ட விளக்கம் காண்றதுக்கு சூத்திரம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என். இது டைப் ஒன். டைப் ஒன் என்னன்னா இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணு, எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளோ டேர்ம்ஸால டிவைட் பண்ணப்படு. சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல டிவைட் பண்ற, யூ கெட் எக்ஸாக்ட் நம்பர். பாயிண்ட் வச்சு திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு டிவைட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா சிம்பிள் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என். அப்ப டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்ப இதுக்கு நமக்கு என்ன இருக்கு, 33. அப்போ பென்சில்ல எழுதிக்க, பென்ல வேண்டாம், பென்சில இந்த இடத்துல மைனஸ் 33 அப்படின்னு ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம எழுதிக்கிறோம். தென் யூ ஆர் செப்பரேட்டிங். சோ இப் யூ செப்பரேட் யூ கெட் மைனஸ் 7, தென் மைனஸ் 5, 31 மைனஸ் 3 மைனஸ் 2. தென் இங்க வந்து கிரேட்டர் நம்பர் வந்துச்சு, 34 மைனஸ் 33, ஸோ 1. தென் ஹியர் ஆல்சோ 1, 38 மைனஸ் 3 5, தென் இங்கே 7. இங்க சம் ஆஃப் த டிவியேஷன் இஸ் 0. போன சம்மிங் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த டிவியேஷன் 0 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா டி என்ன வரும், 0. மைனஸ் 7 மைனஸ், இதோட ஆன்சர் என்ன வருது, மைனஸ் 14. இங்க 12, 13, 14, இந்த இடத்துல பிளஸ் 14. இப்போ பிளஸ் 14 மைனஸ் 14 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த டைப் பண்ண பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிவிஷன் 0. போன சம்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0 வரும். நவ் யூ ஃபைண்ட் டி ஸ்கொயர். இப்போ நான் ஏன் இந்த சின்ன சின்னதாக கட்டம் போட்டேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். கண்டிப்பா வந்து தே ஆர் டூயிங். இப்போ 49 எழுதுறோம், இங்க 361 அல்லது ஒரு மாதிரி கட்டுறதுன்னு கரெக்டா இருக்காது. அதனால இப்ப சின்ன சின்னதான் அந்த கிராஃப் மாதிரி கட்டம் போட்டோம்னா ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு டிஜிட் எழுதிக்கிறோம். இது பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு என்ன சில்லியா தோணும், இதுக்கு நமக்கு தெரியாதா, இங்க 49, 33, 143, 99 இது கூடவா எழுத தெரியாது அப்படின்னு நினைப்போம். அது கூட எழுத தெரியாது. ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இன் திஸ் வே. ஸோ எங்க அனுபவத்தில் சொல்றாங்க, கண்டிப்பா வந்து இதுல தப்பு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 99 இங்க கூட நீ போட்டு வச்சுருக்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கட்டம் போட்டுட்டு ஃப்ரம் யூனிட் பிளேஸ் எழுதணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் யூ ரைட் ஆஸ் யூஷுவல். தென் ஹியர் 25. இது கிராஃப் மாதிரி கரெக்டா அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துடும், பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். தென் இங்க 4 வந்து யூஸ்வலா இங்க எழுதிடுவோம். எங்க எழுதணும், யூனிட் பிளேஸ்ல தான் எழுதணும். 4 அண்ட் தட் டூ வி ஆர் ரைட்டிங் மைனஸ் 4. சம் மேக்கிங்
minus 4 தான் வரும் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு இங்க minus 25 இங்க minus 49 அப்படினு இருக்கு நார்த் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படிங்கறப்ப இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் பிளஸ் தான் இல்ல எதுவுமே யோசிக்க வேண்டாம் இந்த சேகர் தேர்ட் காலத்துல ஆல் நம்பர்ஸ் ஆர் ஒன்லி இன் பாசிட்டிவ் வேல்யூ அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் ஜீரோ தென் ஒன் ஸ்கொயர் என்ன ஒன் ஸ்கொயர் டூ அப்படின்னு எழுதிடுவோம் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் ஒன்னை எவ்வளவு டைம் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன் ஸோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் தென் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் நவ் யூ ஆர் ஆல் திஸ் யூ கெட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஒன் ஃபைவ் ஃபோர் இதுதான் என்னது சிக்மா டி ஸ்கொயர் சிக்மா டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ஒன் ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த ஆன்சரை நம்ம எடுத்து இப்ப அங்க எழுதிக்கும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன் ஃபைவ் ஃபோர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ செவன் டேர்ம்ஸ் இருக்கு ஸோ டிவைடட் பை செவன் ஈக்குவல் டு செவன் டூ சார் ஃபோர்டீன் செவன் டூ சார் ஃபோர்டீன் இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் டிவிஷன் வாண்ட் டு டூ ஸ்கொயர் ரூட் டிவிஷன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் வச்சு ஜீரோ 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 போட்டுக்கலாம் அதை வச்சு இங்க நியூஸ் லாகமே டேபிள் தென் இங்க என்ன வரலாம் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பார்த்துருக்கேன் நான் செவன் ஸ்டூடெண்ட் சார் இந்த டுவெண்ட்டி டூக்குள்ள ஸ்கொயர் நம்பர் நமக்கு இது என்ன ஸ்கொயர் நம்பர் என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் ஏன்னா ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்போ டுவெண்ட்டி டூ இருக்கிறப்போ ஃபோர் பாயிண்ட் சம்திங் அப்போ என்ன வார்த்தை அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இன்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி தே ஃபைண்ட் த நியரஸ்ட் நம்பர் நியரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அப்படியும் போடணும் நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்த பக்கத்துல இந்த ஸ்கொயர் ரூட் டிவிஷன் அந்த இருக்கணும் அப்படிங்கறது ஸோ இந்த இடத்துல டுவெல் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் இந்த ரெண்டு ஜீரோவுமே எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் டிவிஷன்ல டூ டூ டிஜிட்டா நம்ம எடுக்கணும் ஸோ இங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை வந்து டூவால மல்டிப்ளை பண்ணணும் லாஸ்ட் தர்ஸ்டே பார்த்தோம் இங்க என்ன எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ஃபோரை டூவால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இங்கே சிக்ஸ்டீன் இப்போ இங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஒரு ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பாயிண்ட் வந்துருக்கு பாயிண்ட் வந்துருப்போம் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஃபோர் டைம்ஸ் இங்கே போட்டோம்னா கண்டிப்பாக மறக்காம இந்த இடத்துலையும் போட்டுடணும் ஏன்னா இங்கே மட்டும் போட்டுட்டு இங்கே போட மாட்டிருக்கு இப்போ அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோரால சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஸோ ஃபோர் வந்து வர சான்ஸ்ல ஸோ யூ டேக் த்ரீ ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் பேலன்ஸ் ஒன்னு தென் த்ரீ இங்கே ஃபோர் தென் டென் மைனஸ் ஒன்னு நைன் நைன் மைனஸ் எயிட் ஒன் தென் ஃபைவ் இங்கே ஹண்ட்ரட் நீ சப்ராக்ட் பண்ணி வர நம்பரு இதை விட கம்மியா இருக்கும் மல்டிப்ளை பண்ணி இந்த 43 கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பை 2 சோ 3 2 சார் 6 தென் 4 2 சார் 8 அப்படினு போட்டுறோம் இங்க கூட நான் என்ன பண்ணிட்டேன் ஐ மேட் a மிஸ்டேக் இங்க 4 2 ஆல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க சாரி இந்த 4 மல்டிப்ளை பை 2
நான் செக் பண்றப்பதான் அதை கவனிச்சது. So this 4 we are multiplying by 2. போட்டோம்னா 8 வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல டிவைட் பண்றப்ப செப்பரேட் பண்றப்ப 6 கிடைக்குது. இந்த இடத்துல 2 0. அப்ப இங்க 8ங்கிறப்போ ஒரு 5 டைம்ஸ் போட்டோம்னா 85 இன்டு 5. நம்ம டைரக்டாக 5 டைம்ஸ் 25. இங்க 42. Or you take 6 times. So balance 3. So 5516 may come. So in that way, how many times is it? 6 times. Inge 6 quarter, marakama in that way, I'm in a quarter now. 6 4. So in a number quarter, the same number. So 6 are 36. Balance 3. Inge 6 8 are 48. 48 plus 3. 51, இங்க பாருங்க என்ன ஒரு பேலன்ஸ் 4, தென் 9, 9 மைனஸ் 1, 8, இங்கிருந்து பாரோ பண்ணியாச்சு. இது கீப் இட் மைண்ட், இங்க 86, இங்க 84, செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா இது லெஸ்ஸா தான் இருக்கும். இங்க 84, இங்க 86. 86 விட கிரேட்டரா வரக்கூடாது. அப்படி வந்துன்னா ஒன் மோர் டைம் விளையாட்டு டிவைட். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட்டா 2 மல்டிப்ளை பண்ணி 46 into 2. So 46 into 2, 6 to 12, balance 1, 9. Here we will take 2, 0. If we take 9, we will take 6 times, 156. So 9 to 6 into 3. Balance 3, 6 2 are 12, 15 balance 1, 15, 5, 5, 5, 6 times to mara varna, 8 times varna, then 8 times vandira answer anna 4.69 you are getting, 8 times athina 8 times are 64 balance 6. தென் 8 சார், இது ரொம்ப டைம் சேவிங்க்கு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிடும். 8 2 சார் 16 22 தென் பேலன்ஸ் 2 தென் 74. ஸோ 74 2 4 எவ்வளோ டைம்ஸ் போட்டோம், 8 டைம்ஸ். இது செப்பரேட் பண்ணினா எவ்வளோ வரும், தென் 6 9 minus 2, 7, 13, here 9. So it is wrong. Because in the 976, here 928, great right. Here the number is smaller. So one more time, kandipa varum. So here you can write 9 times 4. 9 times 4 of dinner, then 9 times are 81, balance 8. Yeah. Then 9 to 7, 18. So 26, we have balance 2. Then 9 into 9, 81. 81 plus 2, 83. So 9, 20, 9 into 9. So 9 times are 81, we have balance 8. 9 to 7, 18. 18 plus 8 is 26, balance 2, the 9 ends are 81 plus 2, 83. Inge 9, 9 minus 3, 6 is 3, then inge 0, even 0. இன்னும் மறுபடியும் ரெண்டு ஜீரோ போட்டு டிவைட் பண்ணிட்டு இங்க தேர்ட் டிஜிட் வந்து இஃப் இட் இஸ் மோர் தேன் 5 மீன்ஸ் இங்க யூ கேன் ஆட் ஒன் நம்பர், otherwise leave it. So not exactly equal to, approximately equal to 4.69 here standard deviation. Thank you.